வணக்கம் ஷோ பால்சனஸ் பிசி பரம் பால்சனஸ் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஃபோட்டோஸை இப்போ தான் நான் பார்த்தேன். மனுஷன் அப்பா என்னமா இருக்காரு. பட் பிஃபோர் தட் வலிமை செலிப்ரேஷன் வலிமை விளாக் ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருக்கேன். செம்ம ஃபன் செம்மாராக தான் வந்து பார்க்காதார்கள் பார்த்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் இந்த ஃபோட்டோவை பற்றி பேசுவேன். மனுஷன் சைட் ஆங்கிள் சும்மா ஒரு ஷார்ப் கட்டு, முன்னாடி இப்போ ஒரு முடி நிற்கிது, கடுக்கட்லாம் போட்டுட்டு கண்ணாடி ஒன்று போட்டு அந்த கண்ணாடியோட ஃப்ரேம் ஒரு ஒரு பீஜ் ஒரு ஃபான் கலரில் போட்டு வேற அம்மா இருக்காரு. வாயில் வந்துட்டு அந்த பேர் தான் வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்காக அஜித் சார் அப்படின்னு சொல்கிறேன், ஆர் ஏகே அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் மனுஷன் அந்த பேருக்கு நான் சொல்ல தவிர்க்கிற பேருக்கு சொல்ல வைக்கிற மாதிரி பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணுறாரு. வெறித்தனமான லுக் இது. அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஷாட் மாதிரி தான் இது. யப்பா அந்த பிளேசர் இருக்கும், அந்த ஒயிட் ஷர்ட், அந்த பிளேசர் ஒயிட் தான் நினைக்கிறேன், ஒயிட் ஆஃப் ஒன் ஷர்ட்டோ பிளேசரு. மனுஷன் சைடில் அப்படி பார்த்துக்கோனே ஃபுல் லுக்கு ரிவீல். அந்த அதுவும் நெகட்டிவ் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு லுக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஏகே ஷூட் பிகின்ஸ் அந்த மூவ் அந்த மாதிரி இதை போட்டாங்க. அந்த நெகட்டிவோட ஃபோட்டோ பார்க்கும்போது வெரி ஆகிட்டேன். ஸோ பட் இப்போது இது பார்த்தோன்னே நெகட்டிவ் கேரக்டர் இந்த லுக்குக்கு மனுஷன் வெயிட் வர பயங்கரமாக குறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இதுக்கும் பயங்கரமாக வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க, ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரைனர்ஸ்லாம் வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நினச்சாலே ஜிவ் ஆகுது. பட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் தீஸ் டூ ஃபோட்டோஸ். இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் தான் எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப குழு குழு குழுன்றிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஷாலினி மேம் கூட எடுத்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்கணும், தெரியல நான் முன்னாடிலாம் ஃபோட்டோஸ்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம அஜித் சாரும் ஷாலினி மேமும் சேர்ந்து அழகாக சிரிச்சுட்டு அப்படியே அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப 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 அப்படி பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. அதை விட ஸ்பெஷலாக இந்த என்டையர் ஃபேமிலி ஃபோட்டோ, பையன் பொண்ணு ஷாலினி மேம் நம்ம ஏகே அப்படியே டச் வுட் அப்படியே மனசு அப்படியே ஹாப்பியாகிடுச்சு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது, அதனாலவே இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறக்கு. பட் அந்த ஹாப்பினஸ் ஒரு பக்கம் எவ்வளோ ஆகுதோ அதே மாதிரி இந்த பக்கம் வெறி ஆகுது. அந்த லுக்கு பார்க்கும்போது மனுஷன் AK-61 என்ன பண்ணி வச்சுருக்க போகிறாருன்னு தெரியல, வெறித்தனமாக இருக்க போதுங்க. அது மட்டும் டவுட்டே இல்லை. சாரி நான் வேறு இடத்துல இருக்கேன், ஃபேனை போட்டால் ரொம்ப ஜுவ்வுன்னு காத்தறியும். ஸோ வேர்த்துக்கிட்டே ஷூட் பண்ணிருக்கேன். சாரி வெளியே வந்து இந்த படப்படப்படன்னு வந்தேன்னா இந்த ஃபோட்டோ பற்றி நான் உடனே பேச ஆரம்பிச்சேன். ஸோ அதனால தான் லுக்ஸை கண்டுக்காதீங்க, ஏன் லுக்கை ஃப்ரீயாக விடுங்க, அந்த லுக்கை பாருங்கள் வெறி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்து கூடி சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஃபோட்டோ பார்த்து வெறி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்துங்க பீப்பிள், பாய்ஸ் ஹாஸ்டல் என்னோட புது சிங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜாலியான ஃபன்னான பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் ஹாஸ்டலில் வாழ்ந்தவங்கள ரிலேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்து நன்றி, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஷோர்ப் சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.